என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். இது நான் இந்த படம் போடணும்னு சொன்னேன். அதாவது வந்து நீங்க எல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிறீங்க, புத்தி தனியா ஒண்ணு, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அப்புறம் மனம் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அப்புறம் வந்து அகந்தை நான் பாவம், நான் பாவம் தனித்தனியா நினைக்கிறதுக்கே கிடையாது. இந்த பாவம் வந்து இந்த பாவத்துக்குள்ள இது எல்லாம் இதுல அடக்கம்னா என்ன அர்த்தம்னா பிரபஞ்சமே இதுல அடக்கம், எல்லாம் எல்லாமுமே. அதாவது அஞ்சு பூதங்கள்லேருந்து, அஞ்சு பூதங்கள்லேருந்து சகலமும் வந்து இருக்கிற விதம் வந்து புத்தி மனம் பிரபஞ்சமா இருக்கு, நான் பாவம் தான் இருக்கு. நீங்க எழுந்துக்கிறது எதுக்கு எழுந்துக்கிறீங்க? உடம்பு உணர்ச்சியா எழுந்துக்கிறீங்க. உடம்பே வந்து ஒரு பெரிய அண்டத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி நம்ம கிட்ட எழுந்துக்கிறது, புரியுமா? நாமளாவே எழுந்துக்கிறது, நான் பாவமாகவே அது எழுந்து கொள்கிறது. எப்போ ஆழ்ந்த வர்க்கத்திலேருந்து நீங்க இங்க ஏன் முழிச்சுக்கணும், ஏன் பிறக்கணும்ன்றது அடுத்த கேள்வி, அதை விட்டுருங்க. ஏன் முழிப்பு வரணும், விழிப்பு ஏன் வரணும், தூக்கம் ஜாலியாக தானே இருக்கு. இங்க ஏன் ஏதோ கர்ம மயமா செயல் மயமா செய்கை மயமா எடுத்துக்கணும் அப்படின்னா, செய்கை மயமா இருக்கிறதுக்குத்தான் அந்த உயிரே அங்க இருக்கு. பௌதீக உயிர், பௌதீக உயிர், அதுக்கு வடிவத்தை எடுத்துக்கிறதே மனத்தால, மனம்தான் புனையுது. இப்படி நான் சொன்னேன்ல, ஒரு டைரக்டர் வந்து அந்த ஈவினிங் ஷாட்டு இந்த இடத்துல இப்படி எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் மனசுல விதைக்கிறார்ல, அத போல எனக்கு இப்படி அனுபவிக்கணும், இப்படி பார்த்து அனுபவிக்கணும், கேட்டு அனுபவிக்கணும், சாப்பிட்டு அனுபவிக்கணும், பெருமை கொண்டாடி அனுபவிக்கணும், இன்னொருத்தர கஷ்டப்படுத்தி அனுபவிக்கணும்ன்றதுக்கு முதற்கொண்டு, போருமா? இல்ல, அகந்தையில இருந்து புத்தி வந்து, புத்தி வந்து மனமா வருமா, இல்ல மனத்துல இருந்து புத்தி வந்து? இல்ல, இது இதுவே, இது இதுவே, இது எல்லாமா இருக்கு, இது எல்லாமா இருக்கிறதே அகந்தை தான், நான் பாவம். இப்போ இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்கிற பாவம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கீங்க, கரெக்டா? சம்பூர்ணம்ன்ற அந்த உடம்போட இருக்கிறவா இருக்கு, அப்புறம் இந்த இடம் இருக்கா இல்லையா, அப்புறம் நானும் அதுக்குள்ள அடங்குறேனா இல்லையா, கரெக்டா? அந்த 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 ஒரு அருகதை அது கொடுக்குறதா இல்லையா? இவர்கிட்ட இப்படி கேட்கலாம் நம்ம, அப்புறம் இங்க வந்திருக்கோம், நான் இருக்கேன் அப்படின்றது எல்லாமே நான் பாவம் தானே. செயல்படும் விதங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்றது புத்தி மனம்லாம். மொத்தத்துல இங்க இருப்பா இருப்பது நான் பாவம், வாழறவன் நான் பாவம். அந்த அந்த பாவம், பாவம் பாவம்ன்ற வார்த்தை, பாவம் என்ன, பாவம்னா என்ன அர்த்தம், ஒரு பாவம்னா என்ன அர்த்தம், அந்த பாட்டை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அப்படியே நீ கெஞ்சரா மாதிரி பாடு இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்ல வச்சுருக்க, அந்த பாவம் தானே, இந்த ரசம், ஒன்பது ரசம், நவ ரசத்துல ஒரு ரசத்தை காமி, ஒரு கருணையை காமி, கருணையோட பாடு அப்படின்னு போது குரலை கொஞ்சம் இழைச்சி பாடு, அடக்கி பாடு, ரொம்ப ஆலாபனை எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படி இப்படிலாம் சொல்றது தான் பாவம் தானே. இந்த பாவம் வந்து ஒரு தனி உணர்ச்சிய நுட்பமா அதுக்குள்ள அப்படியே மாறுறது, கரெக்டா? அது மாறுறது எங்க மாறணும், உடம்பு இருந்தா தானே மாறும், உடம்ப தானே கொண்டாடி பண்ணுவீங்க நீங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா? உங்க உணர்ச்சியில அந்த நவரசங்களை பல காம்பினேஷன்ல நீங்க காமிக்கிறதுக்கு தானே உடம்பாவே வரையில. அப்படின்னா நான் பாவங்கள் என்ன பண்றது, சூக்ஷமமா ஆக்சுவலா இந்த நான்ன்ற பொருள் வந்து பேரிருப்பு, உண்மையில பேரிருப்புமா.